ரயில் முன் தள்ளி கொல்லப்பட்ட சத்யாவின் நிலை இனி யாருக்கும் வரக்கூடாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். இபிஎஸ் தலைமையில் நாளை மாலை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் ஆலோசனை. பெரியகுளம் அருகே ஓபிஎஸ் பண்ணை வீட்டில் திருட்டு. மதில் சுவர் ஏறி குதித்து டிவியை திருடி சென்ற மர்ம நபர்கள். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிரான போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். அமைச்சர்களை சந்தித்த குடியிருப்போர் மற்றும் விவசாயிகள் கூட்டமைப்பு அறிவிப்பு. தஞ்சை வண்ணாரப்பேட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழு ஆய்வு. நெல் ஈரப்பத அளவை அதிகரிப்பது குறித்து பரிசோதனை. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுக இளைஞரணி ஆர்ப்பாட்டம். ஹிந்தி திணிப்பு தொடர்ந்தால் டெல்லியிலும் போராட்டம் நடத்தப்படும் என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இந்தி படங்களை வெளியிட்டு இந்தியை திணிப்பது உதயநிதி ஸ்டாலின் தான். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். மேட்டூர் அணையில் இருந்து 110,000 கன அடி நீர் திறப்பு. 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ராசிபுரம் அருகே 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை நீர். நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். ஈரோடு அந்தியூரில் கனமழையால் போக்குவரத்து துண்டிப்பு. ஜேசிபி இயந்திரம் மூலம் பாலத்தை கடந்த பள்ளி மாணவர்கள். மாணவர்களுக்கு ஆடல் பாடலுடன் பாடம் நடத்திய ஆசிரியர்கள். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களின் செயலாளர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட தீட்சிதர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு. வத்தலகுண்டு அருகே கண்மாய் நீரில் மூழ்கி 3 குழந்தைகள் பலி. உடல்களை மீட்டு போலீசார் விசாரணை. கொடைக்கானல் அருகே மண் சரிவில் சிக்கிய கட்டுமான தொழிலாளி. சக தொழிலாளிகள் சேர்ந்து மீட்ட வீடியோ காட்சிகள். நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மீது போலீசில் புகார். அரசு விதிமுறைகளை மீறி வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி திரையரங்கில் விற்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலில் பள்ளி. கேன்டீன் ஊழியருடன் வாடிக்கையாளர் வாக்குவாதம். ஒடிசாவில் ஒப்பந்த பணியாளர்கள் முறை ரத்து. முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அதிரடி அறிவிப்பு. 1000 கிலோமீட்டரை எட்டியது இந்திய ஒற்றுமை நடைப்பயணம். கர்நாடகா மாநிலம் பல்லாரியில் நடைபெறும் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரை. உத்தரப்பிரதேசத்தில் அரசு தேர்வு எழுத படையெடுத்த மாணவர்கள். ரயில்களில் அலைமோதிய கூட்டம். INS அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அணு ஆயுத ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. உலகின் அதிபயங்கரமான நாடு என பாகிஸ்தானை விமர்சித்த ஜோ பைடன். அமெரிக்க தூதருக்கு சம்மன் அனுப்பிய பாகிஸ்தான் அரசு. 7வது முறையாக ஆசிய கோப்பையை வென்று வரலாறு படைத்தது இந்திய மகளிர் அணி. இறுதிப் போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தி அபாரம்.